வணக்கம், நான் இந்த ஸ்ரீலங்கன் செஃப் சேனல்லேருந்து அன்புடன் கதைக்கிறேன். இன்றைக்கு இது மாதிரி ருசியான அழகான க்ரீன் பீன்ஸ் கறி, க்ரீன் பீன்ஸ் கறி ஓ க்ரீன் பீன்ஸ் ஸ்ப்ரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாத்தல் பீன்ஸ் இதை கழுவி போட்டு இப்படி இந்தளவு சைஸாக வெட்டி வச்சிருக்கு. அதாவது இப்படி நீட்டு நீட்டா, அது உங்களுக்கு எப்படி வசதியோ அதுக்கேற்ற மாதிரி வெட்டி எடுங்க. கொஞ்சம் மெல்லிசாக இருந்தால் நல்லது. பீன்ஸ், வெங்காயம் ஒரு 1 கப், அது வந்து தேவையான அளவு எடுக்கலாம். இது வந்து உள்ளி, உள்ளி வந்து குத்தி பேஸ்டாவோ போடாமல் வெட்டி துண்டு துண்டாக வெட்டி போட்டு போடுறது நல்லது. இது கருவேப்பமில்லை, இது கொஞ்சம் தக்காளி பழம், அதுவும் ஒரு கப் தக்காளி பழம். இது வந்து க்ரஷ் சில்லி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வெந்தயம், உப்பு. இதை விட இதை தாளிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் தேங்காய் பால் வந்து நான் கடைசியாக இறக்கேக்கில் விடையக்கில் காட்டுறேன். ஓகே, இப்போ இதை எப்படி செய்கிறான்னு பார்ப்போம். இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூன் 4 மேசக்கரண்டி தேங்காய் விட்டுருக்குறேன். முதல்ல இந்த பீன்ஸை தான் போடணும். இந்த வெங்காயத்தை வதக்க போகிறது இல்லை, நான் செய்கிற முறைப்படி நான் சொல்கிறேன். உப்பு 1 தேக்கரண்டி, இது இதால் தான் நாளைக்கு இது கலந்து போட போகிறேன். இவ்வளவு தேவை வருதுன்றதை பார்ப்போம். இப்போ 1 தேக்கரண்டி போட போகிறேன், தேவையெல்லாம் சேர்ந்து போடுவோம். நெருப்பு கொஞ்சம் ஹையாக இருக்கட்டும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு செய்யக்க கொஞ்சம் பக்கத்திலேயே நின்று செய்தால் சரியான வரும். கொஞ்சம் நெருப்பு கூடிட்டு அவிஞ்சிட்டு வந்து வாய்க்குள்ள வச்சு தான் சாப்பிட்டு பார்க்கணும். கொஞ்சம் அவிஞ்சு முடியத்தான் இந்த வெங்காயம், இந்த உள்ளி. இப்போ இதுக்குள்ள நான் வெங்காயம், உள்ளி, கருவேப்பமிலை எல்லாம் போட்டு 2 தரம் மூடி கிட்டத்தட்ட 1-6 நிமிஷம் அவிய விட்டுட்டேன். எல்லாம் அவிஞ்சிட்டது. இனி இந்த தக்காளி பழத்தை போடுவோம். தக்காளி பழத்தை போட்டுட்டு கொஞ்சம் வெந்தயம், வெந்தயம் ஒரு லைட்டாக அவிஞ்சா காம், ஒரு 1 டேபிள் 1 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ
ஒரு 1 டேபிள்ஸ்பூன் போட போகிறேன். உங்களுக்கு உரைப்பு தேவையில்லையா, உங்களோட உரைப்பை பார்த்து நீங்கள் போடுங்க. நீங்கள் முதலே பார்த்தனீங்கள், நான் இதில் மூடிட்டு ஒரு கொஞ்சம் மங்காள விளாத்த முதல்ல அடியில் கொஞ்சம் கருகிட்டுது. ஸோ அப்படியான பிரச்சனை வரும், அதுதான் பக்கத்துலேயே நிற்கணும் வந்து சொல்லலாம். இதை மூடி ஒரு மூடி கொஞ்சம் நேரம் அவிய விடுவோம். இது நல்லா அவிஞ்சிட்டுது. பால் விட்டு இந்த பாலை நான் சுடுதண்ணியில் கரைக்கலாம். அது தண்ணித்தன்மையாக வேணுமெண்டா கொஞ்சம் கூட பால் விட்டு கூட வந்து திக்கான பாலாக இருக்கணும். அதாவது முதல் பால் நிறைய நேரம் கொதிச்ச உடனே நிப்பாட்டிடுவோம். கொஞ்சம் பிரட்டல் மாதிரி வேறு ஒன்று சொன்னால் ஒரு கொஞ்சம் நேரம் கொஞ்சம் உப்பு போடுறேன். உங்களுக்கு கொஞ்சம் பிரட்டலாக தான் வேணும். ரெட்டல் பீன்ஸ் கறி ரெடி. இதை விட இன்னும் கொஞ்சம் பிரட்டலாக வேணுமெண்டா கொஞ்சம் நேரம் இன்னொரு 2 மினிட்ஸ் அடுப்பில் வச்சுருந்தா சரி. நான் இப்படியே நிப்பாட்ட போகிறேன். இது ஒரு அளவான பதம் தரணும். ருசியான கிரீன் பீன்ஸ் கறி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செய்து பார்த்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.